ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காய் சில பேர் தடியாங்கான்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக இந்த குழம்புல நீங்கள் வந்து வெண்டைக்காய், பரங்கிக்காய், மாம்பழம், வெள்ளரிக்காயெலாம் கூட போட்டு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்போட ஏதாவது வறுவலோ இல்லை பொரியலோ வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, இந்த மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி மோர் குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தடியங்காய் அதாவது பூசணிக்காய் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து தோலை நல்லா சீவி இந்த அளவுக்கு கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 2.5 லிருந்து 3 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு மூடி வச்சு மிதமான தீயில் இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுதும் தயிரையும் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ முதல்ல வந்து தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிற தயிர் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மோர் கொஞ்சம் புளித்த தயிராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அந்த தயிரிலேருந்து இப்போ 2 கப் அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் கட்டிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதனால் 1-2 சுத்து விட்டோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்காக வந்துடும் நமக்கு. இல்லை நீங்கள் அப்படி இல்லைனா நம்ம விஸ்க் வச்சுருந்தோம்னா விஸ்கில் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோர் குழம்புக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். அதனால் இன்னொரு 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற தயிரே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம செய்ய போகிற குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 1-5 லிருந்து 7 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேக வச்சுருந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதிலையே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை ஊற்றிட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதிலேயே வந்து கொஞ்சமாக பெருங்காய கட்டியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணி சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா மணமாக இருக்கும் கட்டி பெருங்காயம் சேர்க்குறப்ப. அப்படி இல்லை பொடி பெருங்காயம் தான் வச்சுருக்கீங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தாளிக்கிறப்ப கூட போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து திக்காகி வரணும். அதனால் இதை வந்து நான் இன்னொரு அடுப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதை வந்து நம்ம சைட் பை சைடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 10-12 வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா 5-7 வரமிளகாய், உங்களுக்கு மோர் குழம்பு எந்த காரத்துக்கு வேணுமோ மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழம்பு நல்லா சைடில் நான் வச்சுருந்தனால திக்காகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த தாளிப்பையும் இதுலேயே சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் திக்காகி கொதிச்சு வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச தயிரை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம இப்போ கொதிக்க விட போகிறது கிடையாது. கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால தான் அடுப்பு ஆஃப் பண்ண சொன்னேன். உடனே பாத்திரத்தையும் மாற்றி வச்சுடுங்க, இதிலேயே இருந்தாலும் இந்த சூட்டுக்கே திரிஞ்சு போயிடும். இந்த மோர் குழம்பை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.